ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார். நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் சிவானந்தா காலிலேருந்து சாய்பாபா கோயில் போர்வோட்டில் புதுப்பாலம் பஸ் ஸ்டாப் இருங்க. பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நேரடியாக நம்ம கடைக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸாக பார்த்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ் நேரடியாக நம்ம கடைக்கு விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர், அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மன்னார்குடியிலேருந்து கஸ்டமர் வந்தார். வந்து அவர் பார்த்தீங்கன்னா நைட் அவர் ஃபேமிலியோடு வந்தார். நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த செம்மொழி எக்ஸ்பிரஸ் ஏறி காலையிலே வந்துட்டார். 5:30 வந்துட்டு நம்ம கடை பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு 10 to 9 தான் நம்ம கடை ஓப்பனிங் டைம். அவர் பாட்டிங்க ஒரு 5:30 வந்தார் குழந்தையோட. கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கேயே குளிச்சு கிழிச்சு எல்லாம் முடிச்சு கடைக்கு முடியும் 8:00 வந்துட்டார். அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 8:00 வந்துட்டு கிட்ட 10:00 வரைக்கும் நம்ம கடைக்கு முன்னாடி வெயிட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சுமி கிரைண்டர் அந்த கோம்பை வந்து அப்படியே வாங்கிட்டு போனார். கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏறி போகிறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம நம்பி பார்த்தீங்கன்னா எங்கேருந்தோ ஒரு கிட்ட ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி நம்ம நம்பி வராங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு தோணும்போது தான் நம்ம என்ன யோசிச்சோம் அப்படின்னா, இனிமேல் வெளியூர்லேருந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டிஸ் நம்ம வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா சப்போஸ் அவங்க முதல் ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸ் வந்து முதல் நாளே நம்மள்ட்ட இது மாதிரி நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. நம்ம ஈவன் நம்ம 7:00 நம்ம ஷோரூம் ஓப்பன் பண்ணி அவங்களுக்காக ப்ராடக்ட்ஸ் எடுத்து கொடுத்து திருப்பி ட்ராப். ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ எங்கேருந்து பிக்கப் பண்ணணும்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல பிக்கப் பண்ணி திருப்பி நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ திருப்பி அவங்களை ட்ராப் பண்ணி ஒரு சேஃப்டியாக நம்ம வந்து அவங்கள வந்து அமுச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் முதலியே இந்த மாதிரி வரணும், வெளியூர்லேயே வரக்கூடிய கஸ்டமர்ஸ் முதலியே எங்களை இன்டிமேஷன் பண்ணிங்கன்னா இதுக்கான அரேஞ்ச்மெண்ட் முன்னாடியே நாங்கள் செஞ்சு வைப்போம். பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அந்த ஆஃபர் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இரண்டாவது ஆஃபர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் சர்க்கரை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா, ஒரு செம்ம மேட்டர் இருக்குங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் சர்க்கரை என்ன ரேட் அப்படின்னு சொல்லுது. 1 கிலோ சர்க்கரை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 45 ரூபாயில் 50 ரூபா ஆகுது. ஆனால் இன்றைக்கி நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் 1 கிலோ அது எப்படின்னு தெரிஞ்சுங்க, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹாட் பாக்ஸ்க்கான ஒரு அட்டகாசமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் அப்படின்ற ப்ராண்ட். ஸோ ப்ரீமியர்ன்ற ப்ராண்ட் பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பேருக்கு தகுந்த மாதிரி அந்த குவாலிட்டி அந்த ஸ்டாண்டர்டை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம திருப்பி அந்த ப்ரீமியர் ஹாட் பாக்ஸ்க்கான ஒரு சூப்பரான ஒரு கொம்பு ஆஃபர் போட போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொம்பு ஆஃபர் போடுறோம். ஸோ ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு ஒன்று, ஒரு மீடியம் ஃபேமிலிக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாமே. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்க மிக்சராக வந்து ஒரு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஒரு ஜம்போ பேக் மாதிரி நம்ம இன்றைக்கி போடுறோம் வந்துட்டு. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஹாட் பாக்ஸ் போடும்போது ஒரு கோம்போ பேக்கில் போகிறீங்க, சிங்கிள் பீஸ் தரமாட்டிங்களா அப்படின்னு, தரமாட்டோம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாட் பாக்ஸ் ஏன் நம்ம வந்து ஒரு கோம்போ பேக்கில் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நம்ம சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃபுட்டு சமைக்கும்போது ஒவ்வொரு குவான்டிட்டியில் நம்ம சமைப்போம். ஸோ ஒரே குவான்டிட்டி நம்ம சமைக்க மாட்டோம், மிச்சமாகாது. ஒரே குவான்டிட்டி வந்து நம்ம டெய்லி வந்து ஃபுட்டு மிச்சமாகாது. ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதோ ஹீட் வந்து ரொம்ப நேரம் நிற்கும். ஸோ ஹாட் பாக்ஸோட கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஸோ நம்ம ஃபுட்டு எந்த ஃபுட்டு ஸ்டப் பண்ணுறோமோ இந்த விளிம்பு வரைக்கும் இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக ஸ்டப் பண்ணால் தான் ஒரு 3 to 4 hours வந்து ஹீட்டை வந்து ரீட்டைன் பண்ணும். சப்போஸ் நம்ம குவான்டிட்டி கம்மியாக வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹீட் வந்து ரொம்ப நேரம் இருக்காது. உங்களுக்கு இப்போ சீக்கிரமே கூல் ஆகிடுச்சி ஆறி போயிடுச்சிங்களே அப்படின்னு நம்ம சொல்லி கஸ்டமர் சொல்லுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு கோம்போ பேக்கப் போடுறோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபுட்டு வந்து மிச்சமாகதோ இல்லை எந்த அளவுக்கு ஃபுட்டு சமைக்கிறாங்களோ ஃபுட்டு வைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸை சூஸ் பண்ணி வச்சாங்கன்னா அவங்க வந்து ஹீட் வந்து ரொம்ப நேரம் நிற்கும். அதான் மெயின் பர்பஸும். ஸோ நம்ம ப்ரீமியர் முதலே நம்ம அந்த ப்ரீமியரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு குவாலிட்டியில் தான் கொடுப்பாங்க. ஸோ ஃபினிஷிங் எல்லாமே வந்து அட்டகாசமாக இருக்கும். அவுட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாசி லுக்கில் கொடுத்துருப்பாங்க, ஒரு மிரர் ஃபினிஷிங்கில் இருக்கும். இன்னொரு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு மிரர் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இதில் சின்ன ஒரு எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு கர்வ் மாதிரி கொடுத்துருப்பான். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸி. நம்ம வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு க்ளீனிங் வந்து ஈஸியாக இருக்கும். இது மாதிரி வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும். ஒரு சில ஹார்ட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டே இருக்காது, நம்ம ஈஸியாக இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி நல்ல வெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நிறைய ஹார்ட் பாக்ஸ் நான் பார்த்தது என்னென்னா, இந்த கைப்பிடி இருக்கு இல்லையா, அது ரொம்ப சின்னதாக கொடுத்துருப்பான். உருண்டை மாதிரி கொடுத்து ரொம்ப சின்னதாக கொடுக்கும்போது என்னாகன்னா அவங்களுக்கு அந்த கேப் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம உள்ள கையை விட்டு நம்ம திருப்புறதுக்கு சிரமப்படும் வந்துட்டு. ப்ளஸ் இதுலேருந்து கேப் வந்து நல்லா சஃபிஷியண்டாக கொடுத்துருந்தால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஒரு 4 விரல் உள்ள போகிற அளவுக்கு கேப் இருக்கும்.
ஸோ நமக்கு என்ன ஆகுனா ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் நம்ம ஈஸியாக நம்ம ட்விஸ்ட் பண்ண முடியும், லாக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு, நம்ம தூக்கிட்டு வரது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஹேண்ட்லிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கேப் வந்து அந்தளவுக்கு சஃபிஷியண்ட்டாக கேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ லுக் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அட்டகாசமாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ முதலே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம முதலே மூணு கொம்பு போடுறோம். ஒன்று வந்து ஸ்மால் கோம்போ, ஸ்மால் ஃபேமிலிக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் உள்ள ஃபேமிலிக்கான ஒரு கோம்போ. ஸோ இந்த கோம்போ பேக்கில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ml, ஒரு 1500 ml, ஒரு 2500 ml. ஸோ மூணு சைஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து 2500 ml, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 1500 ml, வந்து 1000 ml. 1000 ml பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக, சப்போஸ் இது கொஞ்சம் அப்படின்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 7-8 இட்லி உள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ மார்னிங் டிஃபன்லாம் பண்ணுறோம், கொஞ்சமாக நம்ம ஏதாவது பண்ணுறோம், கிரேவி பண்ணுறோம், சாம்பார் வைக்கிறோம்னா இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். சப்போஸ் நம்ம ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன கேட்பான், சப்போஸ் என் வீட்டில் ஒரு 4 இட்லி தான் வைக்கிறோம், ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அப்போ என்ன பண்ணலாம் ஹீட் ரூம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுங்க அப்படின்னா, சின்ன அட்வைஸ்னா, ஸோ அது மாதிரி வைக்கும்போது ஒரு காட்டன் கிளாத் இருக்கு இல்லையா, காட்டன் கிளாத்தும் காடா துணி என்ன பண்ணுங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இந்த உள்ள இட்லியோ உள்ள சாப்பாடு வைக்கும்போது அதை வச்சு அதுக்கு மேலே அதை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த லெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹீட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். என்ன ரீசன்னா நம்ம ஹீட் டைரெக்டாக வைக்கும்போது என்னாங்கன்னா அந்த ஸ்டீம் வந்து எவாப்ரேட் ஆகி கீழே அப்படியே தண்ணி வந்து கீழே வந்து கூல் ஆகிடும், சீக்கிரமே கூல் ஆகிடும். வேற நம்ம கிளாத் போடும்போது என்னாகுனா அந்த கிளாத் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும், அப்சர்வ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா நம்ம ஹீட் வந்து கொஞ்சம் அதிக நேரம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு மெத்தட் ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம், வந்து கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு 1500 ml நம்ம சாம்பார் வைக்கிறோம், குழம்பு கிரேவி அதெல்லாம் வைக்கும்போது இது ஆப்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இந்த குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு ஆப்டாக இருக்கும் நம்மளுக்கு. நம்ம சப்பாத்தியெல்லாம் பண்ணி போட்டு வைக்கிறீங்கன்னா கூட இது வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இது வந்து 2500 ml, இது வந்து 1500 ml, இது வந்து 1000 ml, இது வந்து 2500 ml. நம்ம ரைஸ் எல்லாம் போட்டு வைக்கிறோம், நம்ம பிரியாணி எல்லாம் பண்ணி வைக்கிறோம்னா இது வந்து ஆப்டாக இருக்கும். ஸோ இது வந்து 2500 ml. ஸோ இந்த மூணு சைஸ் ஒரு சூப்பரான ஒரு கொம்போ பேக்கில் கொடுக்குறோம். ஸோ இந்த கோம்போ பேக் இதோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3900 ரூபா, 3900 வருது. நான் நம்ம PLS சூப்பர் பஸாரில் ஒரு சூப்பரான ஒரு கோம்போ பேக்காக பார்த்தீங்கன்னா வெறும் 2925 ரூபாய்க்கு கொடுக்குறோம், வெறும் 2925 வித் தமிழ்நாடுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட. நம்ம எப்போதுமே சொல்கிறதுன்னா நம்ம தமிழ்நாடுக்கு எல்லா நம்ம போடக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங் அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டிஸும் நம்ம தமிழ்நாட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஷிப்பிங் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஃபேமிலிக்கு, சின்ன ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் உள்ள ஃபேமிலிக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு கோம்போ. ப்ளஸ் நிறைய பேர் இது மாதிரி நம்மள்ட்ட கோம்போவாக பேக்காக வாங்கிட்டு என்ன கிஃப்ட்டுக்கெலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிஃப்ட் அப்படின்போது ஒரு மூணு ஃபங்க்ஷனுக்கு வந்து கொடுத்துடலாம், தனித்தனியாக அவங்க அப்படியே கொடுத்துடலாம் நம்ம. ஸோ அது மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அதுக்கும் சூப்பராக இருக்கும், ஒரு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட், ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அப்படின்லாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, அதாவது ஒரு 4-5 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 1000, 1500, 2500. ஸோ 2500ன்றது மேக்ஸிமம் சைஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸே 2500 வரும், 2500, 3500, 5000. ஸோ இந்த சைஸ், ஏன்னா கொஞ்சம் அவங்க குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா, வீட்டில் மெம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால் அதே சமைக்கக்கூடிய குவான்டிட்டி அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கொம்போ போட்டிருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி 2500 ml, கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம சாம்பார் கிரேவி அதெல்லாம் வைக்கிறோம், கொஞ்சம் குவான்டிட்டி நிறையா வைக்கிறோம் அப்படின்னா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பெல்லாம் வைக்கிறீங்கன்னா இதில் ஸ்டோர் பண்ணி சூப்பராக வைக்க முடியும். ஸோ இது ஆப்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ பொதுவாக நம்ம எல்லா இடத்துலையுமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சின்ன சைஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக யூஸ் ஆகும், அதுவும் எஸ்பெஷலி வீக் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் தான். ஏன்னா வீட்டில் 4 பேர் இருந்தால் கூட நம்ம எல்லோரும் ஆஃபீஸ் போயிடுவோம், நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வீட்டில் 1-2 பேர் தான் இருப்போம், அவங்கள தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ அப்போ யூசேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் இந்த பெரிய சைஸ் இருக்கு இல்லைங்களா, பெரிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து அதிகமாக யூஸ் ஆகும். ஒன்று கெஸ்ட்டு வந்தாங்கன்னா, நம்ம சப்போஸ் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அப்போ நம்ம நிறையா சமைப்போம், அப்போ நம்மளுக்கு வந்து பெரிய சைஸ் தேவைப்படும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சண்டேஸில், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சண்டேஸில், நான் சண்டேஸில் எல்லோரும் வீட்டில் தான் இருப்போம். அன்றைக்கி வந்து நம்ம சண்டேஸ் அப்படின்னாலே ஃபுல் சமையலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக இருக்கும், எப்படியா ஒரு நான்வெஜ் சமைப்போம், ஸோ பிரியாணி பண்ணுவோம். ஸோ இது மாதிரி ஏதாவது பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் பசங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி சமைச்சு தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சமைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 5000. ஸோ சின்ன ஃபேமிலியாக இருந்தால் அவங்களுக்கு இதுவே பெரிய சஃபிஷியண்டாக இருக்கும், பெரிய ஃபேமிலியாக இருந்தால் இது மாதிரி 5000 ml வந்து யூஸ் ஆகும்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரியாணியெல்லாம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு சமைச்சு உள்ளே ஸ்டஃப் பண்ண முடியும். ஸோ குவான்டிட்டி, ஸோ இந்த ஃபைவ் பெருசே பார்த்தீங்க அப்படின்னா சண்டே வந்து இதோட யூட்டிலிட்டி அப்போ தான் நம்மளுக்கு தெரியும், அப்போ தான் இது நல்லாவே சூப்பராக யூஸ் ஆகும். ஸோ மற்ற இடத்துல நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு சைஸ் தான் நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். ஒரு சூப்பரான இப்போ ஒரு ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம். ஸோ இதோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5,750 ரூபா, 5,750. நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபராக பார்த்தீங்கன்னா வெறும் 4,199 ரூபாய் கொடுக்குறோம். வெறும் 4,199 ஒரு 2,500 ml, ஒரு 2,500 ml கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3,500 ml, அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ml. நல்லா வெயிட்டு, செம்மையான வெயிட்டு, நல்லா ஹெவியாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த மூணு சைஸும் சேர்ந்து வெறும் 4,199 ரூபாய் கொடுக்குறோம். தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட, தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டிஸோட வெறும் 4,199 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஒரு சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கெஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறையா நம்ம ரெகுலராக சின்ன சைஸ் யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு 1,000 ml இருந்தால் போதும், சண்டே ஆச்சுனா கெஸ்ட்டு போ வருவாங்க, எனக்கு எல்லா சைஸும் இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற கஸ்டமர்ஸ்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கொம்பும் சேர்ந்து கொடுக்குறோம். ஒரு 1,000 ml, ஒரு 1,500 ml, ஒரு 2,500 ml, ஒரு 3,500 ml, ஒரு 5,000 ml. இது எல்லாமே சேர்ந்து ஒரு கோம்போ பேக்காக, ஜம்போ கோம்போ பேக்காக கொடுக்குறோம். இது வந்து கோம்போ 3 உங்களுக்கு. ஸோ இது 5 பீஸ் செட் வரும். ஸோ இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா மூணு மூணு செட்டு, 1,000, 1,500, 2,500. இது 2,500, 3,500, 5,000. இது பார்த்தீங்கன்னா 1,000, 1,500, 2,500, 3,500, 5,000, 5,000. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கோம்போ பேக்காக கொடுக்குறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க இதோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 8,150 ரூபா. இதோட ஆக்சுவல் காஸ்ட் 8,150 ரூபா. நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்பெஷலான ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா வெறும் 5,999 கொடுக்குறோம். 5 பீஸ் செட்டும் சேர்ந்து வெறும் 5,999 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸை, செம்ம அட்டகாசமான ப்ரைஸை கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்ஸ் ரொம்பவே கம்மி தான். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருக்கேன், இந்த ப்ரீமியர் போடும்போது ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்தது, ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்து நிறைய ஆர்டர்ஸ் நம்மளால் வந்து ஆர்டர்ஸை கேன்சல் பண்ணோம் ஸ்டாக் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னதுனால. ஸோ அதனால் சீக்கிரமே முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே ஆர்டர் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் வேறு, நிறையா கார்பரேட் கிஃப்ட்ஸ் நிறையா நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வரும். ஸோ அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வந்து நிறையா குவான்டிட்டி தேவைப்படும். ஸோ அப்போ வந்து ஸ்டாக்ஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னா கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியணும்னா நம்ம பிராண்டடான ஐட்டத்தை ஒரு கம்மியான விலையில் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுப்போம் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் போக, ஏன்னா இப்போ நிறைய ஃபெஸ்டிவல் சீசன் வருது, நவராத்திரி வருது, தீபாவளி வருது, இது மாதிரி நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரதுனால ஸோ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் ஸ்பெஷலாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அதாவது ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ சர்க்கரை வெறும் 1 ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அதாவது நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 1 கிலோ சர்க்கரை வெறும் 1 ரூபா. இப்போ நம்ம ஒரு ப்ரைஸ் போடுறது பார்த்தீங்கன்னா 2,925 ரூபா, அதோட கூட 1 ரூபா சேர்த்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 கிலோ சர்க்கரை உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு கஸ்டமர் வந்து அதிகபட்சமாக 3 கிலோ வரைக்கும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், மேக்ஸிமம் அதுதான். ஸோ ஒரு கஸ்டமர் அது மாதிரி 3 ரூபா சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா 2,925 ரூபா ப்ளஸ் வெறும் 3 ரூபா சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா 3 கிலோ சர்க்கரை உங்களுக்கு வரும். ஸோ இந்த கோம்போ ஆஃபர் நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம். இந்த கோம்போ 1, கோம்போ 2, கோம்போ 3, ஸோ இது மாதிரி 3 கோம்போஸில் இருக்கும். ஸோ நம்ம எந்த கோம்போ வேணுமோ அந்த கோம்போ வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம மொபைல் ஆப் இருக்குது, நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் பிஎல்எஸ் ஷாப்பி அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி அதிலேயே பார்த்தீங்கன்னா பிஎல்எஸ் கோம்போ ஆஃபர்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கும், அதில் போய் நீங்கள் உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்லைன்லாம் எனக்கு பர்ச்சேஸ் பண்ண தெரியாதுங்க, ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அந்த மாதிரி பண்ண தெரியாது அப்படின்ற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோலேயே 2 ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கும். அந்த நம்பருக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள். ஃபோன் கால் பண்ணி உங்கள் பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், பின்கோடு எல்லாமே கொடுத்து உங்களுக்கு எந்த கோம்போ வேணும், கோம்போ 1 வேணுமா, 2 வேணுமா, 3 வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணினா உங்கள் ஆர்டர் எடுத்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைப்பாங்க. ஸோ அந்த கஸ்டமர் டேரெக்டாக நம்ம கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம லொக்கேஷன் வந்து வீடியோக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கோம், அந்த லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் நேரடியாக கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி போட்ட இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரோட மீண்டும் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் பிஎல்எஸ்.